நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருஷமும் எல்லாருமே நம்ம நவராத்திரியெல்லாம் ரொம்ப விமர்சையாக நல்லா கொண்டாடுவோம் எங்காத்துலேயும் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடின் இருந்தோம் இப்போது சில வ சில பல காரணங்கள் மோஸ்ட்லி இந்த பேண்டமிக்னால் ரொம்ப இந்த வாட்டி சிம்பிளாக தான் வந்து அஞ்சு அஞ்சு படி தான் வச்சுருக்கோம் ஆனாலும் அதுலேயும் வந்து ஒரு ஒரு கான்செப்ட் வச்சுருக்க மாதிரி ஒரு குழு மூலமாக ஒரு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி வச்சுருக்கிற கான்செப்ட் வந்து விசேஷ தர்மம் அப்படின்னு ஒரு கான்செப்டு இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா உலகத்தில் சாமான்யமாக இப்போது இருக்கிற எல்லாருடைய மனிதனுடைய பிறவியில் மனிதனுடைய வாழ்நாள் முழுக்க அவன் எப்படி இருந்தாலும் தன் வாழ்க்கையை முடியும் பொழுது இந்த இந்த மனித வாழ்க்கைக்கு வே வேண்டிய விஷயம் என்னென்ன இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற ஒரு வட்டத்திலேருந்து நம்ம அதை தாண்டி இன்னும் எப்படி நம்ம வந்து மேல் நோக்கி போகிறோம் அப்படின்றது தான் ஸோ இதை வந்து மோக்ஷம்னு சொல்லுவோம் லிபரேஷன் சொல்லுவாள் லிபரேஷன்ஸ் ஃப்ரம் த சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அப்படின்னு ஸோ அவ அவருடைய சாஸ்திரங்கள் என்ன அவ அவருடைய பாப புண்ணியங்களுக்கே தா மாதிரி கர்மாக்களே மாதிரி பகவான் வந்து பிறப்பு கொடுப்பான் ஸோ வந்து மானிடராக பிறதல் அரிது அப்படின்வா ஏன்னா மானிடனுக்கு தான் அந்த யோசிக்கிற தன்மை உண்டு அதை கிரகிச்சிக்கிற தன்மை உண்டு பகவான் யார் தான் யார் ஜீவாத்மா யார் பரமாத்மா யார் அவருக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன அப்படின்ற அறியக்கூடிய அறிவானது ஒரு மனிதனுக்கு தான் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக கிடச்சிருக்கு இதே வந்து விலங்குகளுக்கு அது கிடையாது ஸோ இந்த மனித வாழ்க்கையுடைய உத்தேசமானது என்னதுன்னா இந்த பிறப்பிறப்பு என்னும் இந்த வட்டத்திலிருந்து எப்படி நம்ம மேற்கொண்டு மோக்ஷத்தை என்று கலிகாலத்தில் மோட்சம் போகிறதுன்றது ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கும் திரேதா யுகத்தில் பார்த்திங்கன்னா தவம் பண்ணுறது துவாபர யுகத்தில் பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுறது யாகம் பண்ணுறது அதே மாதிரி கலியுகத்தில் பார்த்திங்கன்னா நாம சங்கீர்த்தனம் சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கு ஹரியுடைய நாமங்கள் பகவான் ஸ்ரீமத் நாராயணனுடைய நாமங்கள் தான் நமக்கு கொண்டு போய் நம்மளை மோட்சத்துக்கு சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இதில் வந்து பக்தியோடு ஈடுபட ஈடுபாடோடு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நமக்கு முழு பலனை தரும் ஆனால் முழு பக்தியால் நம்மளால் இருக்க முடியுமா ஏன்னா நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது நம்மளுடைய சம்சாரத்தில் பணம் கொற்ற பற்றாக்குறை குழந்தைகள் படிப்பு திருமணம் அவங்கள் வாழ்க்கைன்னு நமக்கு பல விஷயங்கள் இருக்கும்பொழுது மனசு வந்து பக்தியிலே ஈடுபட்டு இருக்குமான் அது ரொம்ப கஷ்டம் அது பெரிய பெரிய சாதுக்கள் சந்துக்கள் வழக்கு தான் நடக்குமே தவிர நம்மள மாதிரி சாமானிய மாநிலங்களுக்கு வந்து அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போது அந்த மாதிரி இருக்க நமக்கு நமக்கு எப்படி வந்து மோட்சமானது திண்ணம்னு எப்படி இருக்குன்னா நம்ம பெரியவா பூர்வாச்சாரியர்கள் நமக்கு மொ அதி அற்புதமாக ஒரு சின்ன சுலபமான வழியை சொல்லியிருக்கான் பிரபத்தின்னு ஒன்று சொல்லியிருக்காள் பிரபத்தினால் என்ன சரணாகதி பண்ணுறதல் பகவானையே திருவடியே பற்றி அவன்தான் கதி என்று சரணமாக இருத்தல் ஆனால் இந்த பிரபத்தி கூட நம்மளால் முழுக்க செய்ய முடியலன்னா ஏன்னா பிரபத்திக்கு முக்கியமான விஷயம் வந்து விஸ்வாசம் அசைக்க முடியாத நம்பிக்கை பகவானுடைய திருவடி மேலே ஏற்பட வேண்டும் எனக்கு என்ன ஆபத்து நேர்ந்தாலும் என் பகவான் பார்த்துக்கொள்வான் அது அசைக்க முடியாத விஸ்வாசம் இருக்கல் வேண்டும் அப்படி இருந்தால்தான் தான் பிரபத்தியானது கைகூடும் அந்த விஸ்வாசம் வந்து இந்த கலிகாலத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது இப்போது திரௌபதி வந்து குரு சபையில் ரொம்ப அவமானப்படுறா வஸ்திரத்தை துஷாசனன் இழுக்கிறான் அவள் கட்டின்னு இருக்கிற வஸ்திரத்தில் அப்போது அவள் என்ன பண்ணுறா தன்னுடைய மானத்தை ரட்சிச்சிக்கிறதுக்கோசம் தன் கையால் தன்னுடைய மார்பகங்களை மறைச்சிக்கிறாள் ஏனால் தான் அவமானப்படக்கூடாதுன்னு அப்போது தன்னை தான் காப்பாற்றி கொள்வதற்கு அவள் பிரயத்னம் செய்வதால் அங்கு புடவையானது சுரக்கவில்லை ஆனால் கையை தூக்கி கிருஷ்ணா சரணாகதம்னு சொல்ல உடனே அந்த புடவையானது சுரந்தது இது எப்படின்னா நம்மை நாம் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் பிரபத்தியானது பலிக்காது நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் இருக்கான் அவன் தான் நம்மளை காப்பாற்றுவான்னு நமக்கு எப்போ அந்த தைரியம் வருதோ எப்போ அந்த விஸ்வாசம் வருதோ அன்றைக்கு தான் பிரபத்தி ஆனது ஜெயிக்கும் ஆனால் இந்த பிரபத்தி பண்ணுறது இவ்வளோ தான் நம்ம பெரிவா நம்மளுக்கு இன்னும் ஒரு சுலபமான ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்கா அது என்ன வழின்னா நாம் எந்த குருவை ஆசிரயிக்கிறோமோ எந்த குரு கிட்ட சரணாகதி பண்ணுறோமோ அவருடைய திருவடியே கதி என்று இருத்தல் இதுதான் வைஷ்ணவத்தில் என்ன சொல்வான்னா ஆச்சாரனுடைய திருவடி நிழலில் ஒதுங்கி இருத்தல்னு சொல்வா இந்த சுவாமியோட திருவடி நிழலில் ஒதுங்கினா நம்ம பாரம் முழுக்க ஆச்சாரியன் குருவுடைய திருவடியில் போட்டுட்டோம்னா அவர் நம்மளை கொண்டு போய் வைகுண்டம் விஷ்ணுலோக மணிமண்டபம் அதில் கொண்டு போய் சேர்த்துருவார் ஸோ இந்த விசேஷ தர்மம்ன்ற நாங்கள் சொல்கிறக்கூடிய கான்செப்டே எப்படி வந்து குரு கிட்ட சரணாகதி பண்ணி குருவே சாட்சாத் ஸ்ரீஹரின்ற நம்பிக்கையோடு அவர் திருவடியில் ஒதுங்கி இருக்கிறதும் அவருக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் விசேஷ தர்மம்னு இந்த தடவை எங்களுடைய குருவுடைய கான்செப்ட்